கொஞ்சத்தை ஈமான் பண்ணி கொஞ்சத்தை நிராகரிக்கிறீர்களாடு. இதை நீங்க நிறைய இடத்துல காண்பீங்க. அல்லாஹ் تعالی குர்ஆன் சொன்னது ஹுவல் அவ்வல் வல்லாஹி வல் வல் பாத் அதாவது ஹுவல் அவ்வல் வல் ஆஸிர் வல்லாஹி வல் பாத். அல்லாஹ் தான் முதலாவன், அல்லாஹ் தான் கடைசியானவன், அல்லாஹ் தான் வழிபடையானவன், அல்லாஹ் தான் மறைமுகமானவன். எழுதுவாங்க எல்லாமே அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான். இதான் பேசு. இப்ப நீங்க குல் ஹுவல்லாஹ் வாதிடுங்க. அதாவது அந்த குல் ஹுவல்லாஹ் என்ன தெரியுமா? அது விளக்கணும். ஏய் பேசிட்டீங்களே, ஒன்ன பேசிக்காக்கிட்டு மத்த எல்லா நாம சொந்த வழக்கத்தை சொல்லி விளக்குங்கன்னா பரவாயில்ல. என்ன காரணம்? ஒரு பகுதியை கேட்டு ஒரு பகுதியை முற்படுத்துவது, ஒரு பகுதியை கேட்டு ஒரு பகுதியை முற்படுத்துகின்ற நேரத்தில் மார்க்கத்துடைய மற்ற பகுதியை நாம் என்ன செய்வோம்? நகர்வோம். அதனால நீங்க நல்லா அவதானிங்க எல்லா வழிகேடுகளையும். குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னாலும் ஒரு சில பேசிக்கா எடுத்துட்டு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் மாற்று விளக்கம் சொல்லி கொண்டிருப்பார்கள். அது நேரடியா வந்த செய்தியா இருந்தாலும் அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா சொல்லிடுது, அதுக்கு வேறு விளக்கம் சொல்வார்கள். பேசிக்காக எதிர்க்கு தெரியுமா? அவங்க ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச செய்திக்கு தானே அதுதான் இருந்து கொண்டிருக்கும். இது அன்புள்ள சகோதரர்களை வழிகேட்டு நீங்கள் நிறைய காணவில்லை. அப்ப நாலாவது செய்தி, மார்க்கத்தை ஒன்றோடு ஒன்று மோதவிடாமல், மார்க்கத்தோடு ஒன்றோடு ஒன்று மோதவிடாமல் இஹ்லாஸான நோக்கத்தோடும் நம்முடைய பகுத்தறிவை குர்ஆனும் சுன்னாவும் சரிகாண்கின்ற முற்படுத்தாமல், அது ஒன்று சொன்னவர்களில் அதை முற்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானது. இல்லையா நம்ம யோசிக்கிறோம், இஸ்லாம் வந்து உதுவ கடமையாக்கியது சுத்தத்துக்காகத்தான் அப்படின்ட்டு ஒரு பேசிக் எடுத்துட்டோம்டா, தயமத்தை என்ன செய்யும் தெரியுமா? மேற்கொண்டுதான் செய்யும். மசகு மசகு தானே, அதை கீழ்கிட்ட செய்யும். ஏன் சுத்தம் தானே பேசி? அப்ப கால் பிடிச்சு அதை செய்வோம், இங்கதான் மசகு செய்வோம். ஏன் இங்கதானே தூசி பருவம் என்ன செய்யணும் மாற்று வழி கொடுக்கிறார்.
இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தா இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக வரலாற்றோடு சேர்த்து விளக்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு.